நோ பெயின் நோ கெயின். ஏங்க இது உலகத்துல கஷ்டப்படாம யாருங்க முன்னேறி இருக்கா, யாரையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல பெரிய ஆள்னு சொல்லக்கூடிய யாராவது கஷ்டப்படாம முன்னேறி இருக்காங்களா? யாருமே கஷ்டப்படாம வரவே இல்லை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்ல இருந்து நாட்டினுடைய பிரதமர்ல இருந்து இந்த உலகத்தையே கட்டி ஆளுநர் அத்தனை பேரும் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த இறைவனே கல்லில் இருக்கும்போது அவனை சிலது செதுக்கி 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 கஷ்டத்தை கொடுத்துதான் சிலையை அப்படிங்கிற இறைவனுங்கிற அந்த சிலையை உருவாகுது. கடவுளுக்கே அந்த நிலை பண்றப்போ நம்ம கஷ்டப்படாம எப்படிங்க வர முடியும்? ஒரு சமையல் பண்றோம்னா கூட நல்லா யோசிப்பாரு, நம்ம செய்யற சமையல் பண்றோம், அந்த சமையல் பண்ணும்போது 2 மணி நேரம் கஷ்டப்பட்டோம்னா அதுக்கடுத்து வாய்க்கு ருசியா நல்லா வக்கனையா திங்கலாம். அப்போ அந்த திங்களான்ற அந்த இன்பம் நமக்கு கிடைக்கணும்னா இப்ப 2 மணி நேரம் அடுப்படியில கஷ்டப்படணும். அடுப்புல உண்மைதானே, துன்பம் உறவரினும் செய்க துணிவாட்டு இன்பம் பயக்கு வினை. சரியா, இன்பம் பயக்கு வினை, இன்பம் தரக்கூடிய செயல். இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன வாகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடிகளை பாரிடுமோ, வேதனை யாவும் மறந்து பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவி நிலை என்ற சாலை இழந்தரே. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடும், கவலைப்படாது. 1500 மீட்டர் ஓடுறியா, ஓடும்போது இடையில நோ ரெஸ்ட், ரெஸ்ட் எடுத்தா விளங்குமா? ஓடி முடிச்சுட்டு படுத்துப்பாரு, எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, ஓடி முடிச்சவன நமக்கு யூனிஃபார்ம் மாற்றோம். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வெறிகொண்ட வேங்கையாக தடைகளை தகர் தெரிஞ்சு ஓடு, அதுக்கப்புறம் நீ படுத்து விழுந்து பாரு, அதுதான் இன்பம். எல்லாம் மறந்துடும், நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால ரிஸ்க் இருக்கு அப்படின்னா நாளைக்கு ரிட்டர்ன் இருக்கு. துன்புள்ளது நீ நன்றோ சுகம் உள்ளதுன்னு நம்ம கம்பராமாயணத்துல படிக்கல. ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை தொடர்ந்து இன்பம் ஏற்படுவது இயற்கை. அதனால இன்பம் விளையான் வினை விளைவான் இப்படி சொல்றேன் பாத்தீங்களா, தன் கேள்வியில் துன்பம் துடை தோன்றும் தூண். நம்ம இன்பத்தை பத்தி நினைச்சு பார்க்காம நம்ம சொந்த பந்தங்களுக்காக இப்ப நம்ம என்ன செய்யலாம், அவங்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக இப்ப காத்து கிடக்கலாம். புத்திசாலி வந்து ஒரு செயலை செய்யறதுல இவ்வளவு கடினத்தன்மை இருக்குன்னு அவனுக்கு தெரியுங்க. போட்டி தேர்வுக்காக படிக்கிறானா இப்பெல்லாம் கஷ்டம்? ஏங்க ஈஸியா இருந்தா தான் எல்லாரும் பாஸ் ஆயிட்டு போயிருவானே. அப்ப கஷ்டமா இருக்கிறத நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுதான் வேலைக்கு வர முடியும்னு புத்திசாலிக்காரனுக்கு புரியும். அவன் மனப்படம் பண்ண முடியல, என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் எனக்கு மார்க்கே வரமாட்டேங்குது, அரை மார்க்ல போகுது, ஒரு மார்க்ல போகுது, எவ்வளவு படிச்சாலும் எனக்கு ஒரு திருப்தியே இல்லை, மனச்சோர்வே அடைய மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த கஷ்டம் எல்லாம் மத்தவங்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த கஷ்டத்தெல்லாம் நாம வந்து இது வந்து இயல்புதான், இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். புரியுது அவளுக்கு, அவன் துன்பப்பட மாட்டான், அவனுக்கு தெரியும் இந்த கஷ்டம் எல்லாம் வரும்னு, வரட்டும் வா. இப்படி கஷ்டம் வந்தாதான் மற்றவன் பாஸ் பண்ண மாட்டான், நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ இறைவா என்ன கஷ்டத்தினால ஏண்டக்கூட நான் சமாளித்து ஜெயிச்சுட்டு வரேன், ஈஸியாக மட்டும் கொஸ்டினை கேட்டுறா தான் நீ கஷ்டமாகவே எனக்கு வாழ்க்கையை வையி, நான் போராடக்கூடிய வலிமையும் கூடாது அவன் சொன்னான் இல்லையா. நம்ம நினைக்கிற காரியத்தை செய்யக்கூடிய வலிமையை இறைவன்கிட்ட கேட்கணுமே தவிர ஈஸியாக வேணும்னு கேட்கக்கூடாது. புரியுதா? அப்போ தான் நம்ம ஜெயிப்போம்.